வணக்கம் அன்பு நண்பர்களே. எதிரிகளை சம்ஹாரம் செய்யும் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வலிமையான சீனாவை நம்மளால் அவ்வளோ எளிதில் வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஸோ அதற்காக இந்தியா வந்து மும்முனை தாக்குதல் அப்படின்ற திட்டத்தோடு உள்ளே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இராணுவ ரீதியாக அவங்களை வந்து தாக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம என்னென்னா பாங்காங் சோ ஏரியில் எப்பயுமே வடக்கு பகுதியில் பிரச்சனை நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருவோம். தெற்கு பகுதியில் இந்தியா டாமினேட்டிங் பொசிஷனில் வந்தாச்சு அப்படின்ற நியூஸ். அதற்காக இந்தியா என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டு இந்த டாமினேட்டிங் பொசிஷன், ஸோ இன்னுமே நம்ம என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றத இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ரெண்டாவதாக ராஜாங்க ரீதியில் என்ன மாதிரி அணுகுமுறை, அதாவது சீனாவே நாங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்ற உணர்கிற அளவுக்கு நிறைய நாடுகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இந்தியா மிகப்பெரிய முன்னோடியாக இருந்தால் கூட அதுக்கடுத்து இதை குவாட் அப்படின்றதில் இணைஞ்சு எப்படி நேட்டோவுக்கு இணையாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற பாயிண்ட்டையும், மூணாவதாக எங்கே வலிக்குமோ அங்கே அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஆப்பை பேன் பண்ணுறது, பொருளை பேன் பண்ணுறதோடு இல்லாமல் அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களை எப்படி ஹிட் பண்ணுறது, அந்த நோக்கத்தோடு இந்தியா பண்ண பிளானில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, ஒரு 4000 கிலோமீட்டர் எல்லையை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டால் கூட வரையறுக்கப்பட்ட எல்லை இல்லை அப்படின்றது தான், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரே பகுதியே ரெண்டு நாடுகளும் உரிமை கொண்டாடுறது தான் இதுக்கு பிரச்சனை. ஸோ இதுக்கு உதாரணமாக பார்த்தோன்னா நம்ம பாங்காங் சோ ஏரின்னு பார்த்தோன்னா அடிக்கடி நம்ம நியூஸில் கேட்போம், அதாவது ஃபிங்கர் பாயிண்ட் 8 வரைக்கும் நம்ம இந்தியா ஓடுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிங்கர் பாயிண்ட் 2லேருந்து சைனா ஓடுதுன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அதாவது 2-8 இடைப்பட்ட பகுதியை ரெண்டு நாடுகளும் கிளைம் பண்ணுறது தான். ஸோ இதில் தான் நம்ம எப்படி இந்த அப்ரோச் பார்க்கணும், இது வரைக்கும் வந்து நார்த் பகுதி அதாவது பாங்காங் சோ ஏரியோட வடக்கு பகுதி தான் நியூஸில் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த ஏரியோட தெற்கு பகுதியை இந்தியா வந்து டாமினேட்டிங் பொசிஷனில் வந்தாச்சு அப்படின்றது தான். ஸோ இதுக்கு முன்னாடி 1962 நம்ம வாருக்கு அப்புறம் நிறைய பகுதியில் அந்த சுஷுல் பகுதியில் இருக்கிற நிறைய பகுதியில் சைனா வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய பகுதிகளில் ஆக்கிரமிப்பு, இப்போ எந்த யாருமே ஆக்குபை பண்ணாமலே இருந்தாங்க. ஸோ அந்த சவுத்தர்ன் பகுதி அதாவது தெற்கு பகுதியை தான் இந்தியா வந்து ஆக்குபை பண்ணி டாமினேட்டிங் பொசிஷனில் வந்தாச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த உயரங்கள் எல்லாமே அதாவது ரெசாங்களா பாஸாக இருக்கட்டும் இல்லை எல்லா உயரமே என்ன அப்படின்னா ரசங்களாக எல்லாமே வந்து 16,000 அடி. ஸோ இந்த உயரத்தில் யார் ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அஃபென்சிவ் மோடு அட்டாக்ல போக முடியும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா கீழே இருக்கிறவங்க வந்து டிஃபென்ஸ் மோடு தான், நம்ம உயரத்தில் இருக்கிறதுனால நிறைய இடங்களை கண்காணிக்க முடியும். ஸோ டாக்டிக்கலாக நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இடம். ஸோ சவுத்தர்ன் பகுதியில் அதாவது தெற்கு பகுதியில் இருக்க நிறைய உயரங்களை இந்தியா வந்து டாமினேட்டிங் பொசிஷன் வந்தாச்சு. அதுவும் இந்த உயரங்கள்லாம் சமதள பகுதியில் நிறைய இடத்துல இருக்கிறதுனால அஃபென்சிவ் மோடுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதில் இந்தியா எந்த மாதிரியான அப்ரோச் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு துப்பாக்கியும் சுடக்கூடாது, அதாவது குண்டுகள் வெடித்து சோதனை பண்ணக்கூடாது அந்த கட்டுப்பாட்டு பகுதிக்கு அருகில். ஸோ இப்போ அப்ரோச் என்ன சேஞ்ச் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்க கமாண்டோ அங்கே இருக்க மேஜர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா அவங்க ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாச்சு. அவங்க வந்து நிலைமையை பார்த்து அவங்களே முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஃபோர்ஸாக இருக்கட்டும் ஆயுதமாக இருக்கட்டும் எது வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய சேஞ்சாக பார்க்கப்படுது இந்த அப்ரோச்சில். அதுக்கடுத்து அவங்களோட சைனாவோட அப்ரோச் என்னென்னா, எப்போ பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும், இன்னொரு இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டாக்டிக்ஸே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ப்ரைஸ் ஆக்குபேஷன் ஆக்குபை பண்ணுறது தான். நம்மளுக்கே தெரியாமல் திடீர்னு அந்த இடத்துல நம்ம யாருமே நம்ம கண்காணிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த இடத்த ஆக்குபை பண்ணிப்பாங்க, சர்ப்ரைஸாக நம்மளுக்கே தெரியாமல் இடத்த பிடிச்சிக்கிறது தான். ஸோ அதுக்கு எந்த ஒரு வழி வகையுமே செய்ய இருக்கிற எல்லா பகுதியிலும் நிறைய ஃபோர்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ண வச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களால வந்து கொஞ்சம் கூட முன்னேற விடாமல் அந்த ஒரு மோடலையும் நம்ம போனது இன்னொரு திருப்பமாகவே பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நியூஸ் எல்லாம் பார்த்தோம், SFF அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் அதாவது ஸ்பெஷல் ஃப்ரண்ட்லைன் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம் நியூஸில். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க என்ன, திபெத்திலேருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் வச்சு உருவாக்கின இந்தியாவோட உளவுத்துறையும் அமெரிக்காவோட சிஐஏ உளவுத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேர்ந்து உருவாக்கின போர்படை தான் இவங்க SFF அப்படின்றவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு எலைட் குரூப் கமாண்டோவுக்கு நிகரான அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கள நம்ம வந்து இந்த எல்லையில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஏரியாவை நல்லாவே தெரியும், அவங்களுக்கு வந்து மலைப்பகுதியில் போர் புரியுது, திபெத் எல்லையை ஒட்டி தானே இந்த பிரச்சனையே. ஸோ அவங்களால ஈஸியாக வந்து அட்டாக் மோடுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இவங்களை நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணியிருக்கோமா வாரில் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா, ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ்னு கொடுத்தோம். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம உள்ளே இறக்கி எனிமியோட உள்ளவே எனிமி கண்ட்ரோலில் உள்ளே அனுப்பி அவங்களை அட்டாக் பண்ண சொன்னோம். அவங்க அட்டாக் பண்ணும்போது தான் இந்தியா வந்து இன்னுமே முன்னேறி போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதே சமயம் பாகிஸ்தான் ஆர்மி வந்து மியான்மருக்கு தப்பி போகாமல்
பாதுகாத்ததும் அந்த ஆர்மி தான். ஸோ அந்த எஸ்எஃப்எஃப் அப்படின்ற அந்த ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ஃபோர்ஸ் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் தான். நம்மளுடைய ஆர்மி கூட அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்கக்கூடாது, அவங்கள ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்காக தான் அவங்கள நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பெஷல் நம்ம அதுக்கடுத்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னாலே ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அமிர்தசரஸில் பொற்கோயிலில் நம்மளுடைய ஆர்மி ஆப்ரேஷன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை கார்கில் வாராக இருக்கட்டும், இந்த மாதிரி மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்லாம் நம்ம அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் இப்போ வந்து இந்த எல்லை கட்டுக்கட்டு லடாக்கில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாங்காங் சைரி அங்கேயுமே இவங்களை டெப்ளாய் பண்ணியிருக்கோம் சைனாவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாலே, ஸோ நம்ம பீஷ்மா டேங்க் அங்கே இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரஃபேல் ஜெட்டு அங்கே வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை சுக்காய் விமானங்கள் வச்சுருந்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு செய்தி தான். நாங்கள் வந்து அட்டாக் மோடுக்கு ரெடி அப்படின்றது தான். ஸோ இதுக்கு நம்ம முக்கியமாக மூணு பேர்கிட்ட இருந்து வந்த தகவலை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அங்கே லடாக் போன நம்மளுடைய இராணுவ டிஃபென்ஸ் தலைவர் இருக்கார் இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அவர் என்ன சொன்னார், பேச்சுவார்த்தை மூலமாகவே எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது அப்படின்ற சொல்ல மூலமாகவே அவர் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டார் நாம வந்து அட்டாக் ரெடி அப்படின்றத. அடுத்து பேசிய இராணுவ தலைமை தளபதி ரீசெண்டாக பேசணும்னு சொன்னார்னா, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியல அப்படின்னா மிலிட்ரி ஆப்ஷனை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது அடுத்த ஹிண்ட்டாக போயிடுச்சு, நம்ம வந்து அட்டாக் ரெடி அப்படின்றது. அதுக்கடுத்தது நம்மளுடைய ஆர்மி தலைவர் இருக்கிறார் இல்லையா, எம்எம் நரவனே, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டென்ஷன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் டென்ஷன் இருக்குது, நாங்கள் எதுக்கும் தயார் அப்படின்றார். ஸோ மூணு பேருமே ஒரே கண்ட்ரோலில் ஒரே லெவல் ஒரே லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க. ஸோ ஒரு முன்னுக்கு பின் முரண்பாடுலாம் இல்லை. ஸோ மூணு பேருமே ஒரு அவங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுக்குறாங்க, நாங்கள் அட்டாக் ரெடி அப்படின்றது தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எப்படி காட்டுது அப்படின்னா, எல்லையில் நாம் வந்து டாமினேட்டிங் பொசிஷன் இராணுவ ரீதியாக வந்து ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஸோ இன்னொரு இதை ஆலோசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாங்காங் சோ ஏரியில் நம்ம வந்து சவுத்தர்ன் சைடில் டாமினேட்டிங் பொசிஷன் போயிட்டாலும் அந்த இடத்துல சைனா அந்த வந்து வலிமை காட்டவே இல்லை, அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்றதான். ஸோ இது வந்து இந்தியா ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்றதும், ஸோ இந்த இடத்துல நம்ம டாமினேட் பண்ணுறது பேச்சுவார்த்தைக்கும் இந்தியா வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது தான் எல்லாருமே இந்த இடத்துல பார்க்குறாங்க. ஸோ இராணுவ ரீதியாக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதுக்கடுத்தது ராஜாங்க ரீதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்தியா எப்பயுமே நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அணிசேரா கொள்கை அப்படின்றது தான். ஆனால் இவங்களை வந்து இந்த இடத்துல நம்ம அப்படியே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியாலாம் சேர்ந்து நம்ம வந்து சைனாவுக்கு மாற்றாக பொருட்கள் உற்பத்தி செய்யணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ரெண்டாவது த குவாட் அப்படின்றதான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நேட்டோ அப்படின்றதா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அந்த ஆர்கனைசேஷன் அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒரு 30 நாடுகள் நார்த் அட்லாண்டிக் நார்த் அமெரிக்கா நாடுகளாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் 30 கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ கூட்டணி தான் சொல்லலாம். அது வந்து ஒரு அரசுக்கு இல்லை நாடுகளுக்கிடையே கூட்டணின்றத விட இராணுவ கூட்டணி. ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்குனாங்க அப்படின்னா இந்த நேட்டோ படைகள் வந்து அவங்களை எதிர்த்து தாக்கும் அதான். ஸோ அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் வந்து நாம் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க, மற்ற எந்த நாடுகளுக்குள்ளேயுமே அது இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த த குவாட் அப்படின்றது, அதாவது யூஎஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா இவங்க நாலு பேரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த முன்னெடுக்கணும் இதை அப்படின்றது தான். அதுக்கு வந்து உதாரணமாக நிறைய போர் பயிற்சியை நம்ம பண்ணோம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒப்பந்தங்கள் இருக்குது ஆஸ்திரேலியா கூடையும் சரி ஜப்பான் கூடையும் சரி, அவங்களுடைய இராணுவ தளங்களையும் போர்ட் அதாவது போர்ட்டையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அவங்க ஒரு அட்டாக்னு வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து வேறு விஷயம். ஸோ அதுக்காக தான் அந்த குவாட் அப்படின்றதில் முன்னெடுத்து நம்ம செல்லணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஆட்டு விற்குது, அதாவது அமெரிக்கா வந்து கைப்பாவையாக செயல்படுது அப்படின்னு சைனா நிறைய இதில் குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமே ஜெய்சங்கருமே என்ன சொன்னார்னா, நாங்கள் அவங்களுக்கு கைப்பாவிலாம் இல்லை, இஷ்யூ பேஸில் யார் கூட சேர்றமோ அவங்க கூட சேர்ந்து உங்களை எதிர்ப்போம் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக இருக்கும், யாருக்கும் நம்ம வந்து அடிமையெல்லாம் கிடையாது, ஆனால் எதிரியை அழிக்க நம்ம இன்னொருத்தவங்க கூட சேரணும் இம்பார்ட்டன்ட்னா அந்த இடத்துல நாங்கள் சேருவோம் அப்படின்ற ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு ப்ளஸ் சைனையும் அங்கே வந்து காட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரஷ்யா கூட நம்ம எடுத்து பேசினா சொன்னால், பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ஆர்ம் சப்ளை வெப்பன் சப்ளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே நம்ம சொல்ல வச்சோம் இல்லையா. ஸோ இது மூலமா என்ன பார்த்து ராஜாங்க ரீதியாக சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிற பாகிஸ்தானையும் கொஞ்சம் தனிமைப்படுத்தணும், சைனாவையும் முழுக்க முழுக்க தனிமைப்படுத்தும். ஸோ இந்த சைனா ஃபுல் அண்ட் ஃபுல் தனிமைப்படுத்திட்டோம் அப்படின்ற அவங்களே உணர்ந்துட்டாங்க. அது காரணம் எப்படின்னா, ஜி ஜின்பிங் இருக்கிறார் இல்லையா, அவரே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, த க்ளீன் பிளேட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் எடுத்திருக்காரு. அது எப்படின்னா, யாரும் உணவுப் பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதான். அதாவது சைனாவை பார்த்தோன்னா 30% உணவுப் பொருட்களை வெளிநாடுகளிலிருந்தால் இறக்குமதி பண்ணுறாங்க. நிறைய நாடுகள் தடை விதித்ததுனால அவங்களுக்கு வந்து தட்டுப்பாடு, உணவில் தட்டுப்பாடு வருது அப்படின்றது வந்து அங்கே வந்து ஏற்பட்டுருக்குது. அதுக்காகவும் அதுக்கடுத்து அங்கே வெள்ளம்லாம் ஏற்பட்டதில் நிறைய பயிர்கள்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ இதை சமாளிக்கவே அவங்களுக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஆப்ரேஷன் க்ளீன் பிளேட்னு சொல்லிட்டு, யாரும் உணவுப் பொருட்களாக வேஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாமல் தான் ஜி ஜின்பிங் எல்லையில் வந்து நிறைய பிரச்சனை எல்லா நாட்டோடையும், அதாவது திபெட் கூடையாக இருக்கட்டும் அங்கே பிரச்சனை,
சிங்ஜியாங்கிலே இருக்கட்டும், இல்லை ஹாங்காங்காக இருக்கட்டும், இல்லை தாய்வான் கிட்டே இருக்கட்டும், சவுத் சைனாவாக இருக்கட்டும், இல்லை இந்தியா கூட எல்லா ஃப்ரெண்ட்லேயும் வந்து அவர் வந்து எதிர்ப்பை கொண்டு வந்து மாவோ செடாங்க எடுத்து நாங்கள் மாவோ கருத்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்றது, இல்லை அவரையே ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்கார். ஸோ அதுக்கு வந்து பூனைக்கு யார் மணி கேட்டோன்ற மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ரெண்ட்லேயும் அடி கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஸோ ராஜாங்க ரீதியாகவுமே அவங்களுக்கு குவாட் கூட இணைஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை இந்தியா கொடுக்கும் அப்படின்றதான். ஆனால் இதில் ஒரு ஒரு பேக் அது ஒரு மைனஸ் அப்படின்ற நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா இப்போத்திக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகிறது அப்படின்ற ஒன்றையும், அப்புறம் ஜப்பானுடைய பிரதமர் இருக்கார் இல்லையா ஷின்ஷோ அபே, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாதனால அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன் ஆக போகிறார் அப்படின்ற நிகழ்ச்சி செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இதுவுமே வந்து இந்த குவாடுக்கு வந்து ஒரு சின்ன செட் பேக் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது லாங் டேர்மில் வந்து ரொம்ப முன்னெடுத்து செல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இது எப்படி இது அடுத்து யார் வரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இதுவுமே நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து மூணாவதாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வந்து சைனாவிலேருந்து வர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து பேன் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து வர இம்போர்ட்டுக்கெலாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். அந்த சைனா ஆப்பை வந்து டிக்டாக்ல ஆரம்பித்து பப்ஜி வரைக்கும் நம்ம வந்து பேன் பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ இதில் சைனாவே ஒத்துக்கிட்டாங்க நிறைய இன்வெஸ்டர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாஸ் ஆகிறாங்க அப்படின்றதையும், ஸோ அவங்க இன்னொரு கருத்துமே சொல்கிறாங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நாங்கள் சொன்னோம், இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரி கட்டுரைகள் எல்லாமே அவங்க குளோபல் டைம்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்து இதை ரொம்ப ஒரு பிளானோட தான் இந்தியாவுக்கு வந்து அட்டாக் மோடுக்கு வந்தாங்க, இந்தியா வந்து அத்துமீறாங்க அப்படின்றதுமே நம்ம இங்கே தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆனால் அவங்களுக்கு லாஸ் அப்படின்றத அவங்க வாயாலே இந்த இடத்துல ஒத்துக்கினாங்க. ஸோ அதுக்கு உதாரணமாக அலிபாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்களே, அவங்க இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மூலமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இங்கே மொபைல் ஃபோன்லேருந்து ஆப்லேருந்து எல்லாத்தையுமே இங்கே வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேன் பண்ணது மூலமா பெரிய அடி அவங்களுக்கு அப்படின்றது தான். ஏன்னா பப்ஜியாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் நிறைய யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த அளவு யூசர்ஸை பாகிஸ்தான்லேயோ இல்லை நேபாளத்துலேயோ போயிட்டு அவங்களால இந்த அளவுக்கு அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பப்ஜிக்கு மாற்றாக இந்தியா அரசு இந்தியாவும் என்ன சொன்னாங்க, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட நிறைய செயலிகள் அப்படின்றது FAU அப்படின்னு சொல்லிட்டு FAUG அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடட் காட் அப்படின்ற ஒரு ஆப்பும் இந்தியா வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ இது இப்படி ஒவ்வொரு ஃப்ரண்ட்லேயும் இந்தியா வந்து துணிஞ்சு இறங்கிட்டாங்க அப்படின்றது தான். நீங்கள் எதிரியா, நாங்களும் உங்களுக்கு எதிரி தான் அப்படின்றது, அதே சமயம் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்க்கலாம் வாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக குளோபல் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பெரிய நாடுகள் சண்டை போடக்கூடாது சமாதானமாக போகணும் அப்படின்ற கொள்கையோடு அவங்க கட்டுரைகளை எழுதுறதை பார்க்கும்போது என்ன சில இடத்துல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியா பகச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய கண்ட்ரி கூட பகச்சிக்கு போக முடியாது ரொம்ப தூரத்துக்கு அப்படின்றத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே சமயம் இந்தியா வந்து உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு தலைவர், அதாவது ஒரு முன் உதாரணமாக எல்லா ஃப்ரெண்ட்லேயும், அதாவது இராணுவ ரீதியாக அங்கே எதிர்க்கிறதா இருக்கட்டும், அதே சமயம் ராஜாங்க ரீதியாக நம்ம அவங்களுக்கு எதிரி யாரோ அவங்க கூட நாங்கள் அப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனையாக நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இறங்குறோம் இல்லையா, இதே நிலைமையே நம்ம சவுத் சைனாவிலையும் தாய்வான்லையும் எடுக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஸ்டாண்டை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்நாட்டிலேருந்து நிறைய குரல்களும் எழத்தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக நம்ம வர்றதும் அதே சமயம் வந்து பேன் பண்ணுறது எங்கே இல்லாதபடி உங்களுடைய எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது உங்களுடைய ஆப்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறோம் இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்லேயும் அவங்களை அடிச்சாடுறது மற்ற எல்லா நாடுகளுக்குமே ஒரு முன் உதாரணமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதே கொள்கையை மற்ற நாடுகளும் இந்தியாவை பின்பற்றி எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், சைனா வந்து எந்த இடத்துலையுமே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வந்து கண்டிப்பாக இந்தியாவை பகச்சிக்கிறதுனால இந்தியாவை முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய அழிவு நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இதனால் அவங்க ஃபுல் அவங்களுடைய ஸ்டாண்டையே மாற்றணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க முடியுது அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சின்னு நம்ம சொல்லணும் இல்லையா சைனாவை, அதுக்குள்ளேயே நிறைய கழக குரல்கள்லாம் இப்போ எதை ஆரம்பிச்சிடுது அப்படின்றது தான். ஸோ ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு எக்கனாமியை மறைக்கிறதுக்காக மற்ற நாடுகளுக்கு சண்டை போடணும் அப்படின்ற நோக்கத்து கூட போகிறாங்க இல்லையா, அது எப்பயுமே எடுபடாது அப்படின்றத நம்ம வரலாற்றில் 2nd உலகப்போர் எப்படி ஏற்பட்டது, முதல் உலகப்போர் எப்படி ஏற்பட்டது எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது தான். ஸோ அதே பாதையில் போகிற இந்த சைனாவும் ரொம்ப நாள் இதில் நிற்க முடியாது அப்படின்றது தான். இதுக்கு வந்து முதல் அடி அதுவும் மெயின் அடி யார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை தான் கொடுக்குறதா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ நாங்கள் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கும் இதை பற்றி தகவல் இருந்தால் அதில் வந்து என்டர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.